செய்யது அன்வருதீன் தொண்டிலிருந்து கேட்குறார். தற்போது உள்ள பள்ளிக்கூடங்களில் நண்பர்கள் தினம், ஆசிரியர் தினம், ஆசிரியர்கள் தினம், குழந்தைகள் தினம், இப்படி பல்வேறு பெயர்களில் இந்த தினத்தின் சிறப்புகள் என்று கூறி சில நிகழ்வுகளை வைத்து கொண்டாடுகிறார்கள். இதில் பங்கேற்கலாமா என்று. இந்த கொண்டாட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அம்சங்கள், எதை எந்த கொண்டாட்டம் வேணாலும் எடுத்துக்கிறங்க, இரண்டு அம்சங்கள் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், அந்த கொண்டாட்டங்கள் மறுமையோடு தொடர்பு படுத்தி, மறுமை நன்மையோடு தொடர்பு படுத்தி அது கொண்டாடப்படுகிறதா, அல்லது சும்மா உலகத்தில் ஒரு மகிழ்ச்சிக்காக கொண்டாடப்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக மீலாதுன்னு கொண்டாடுறாங்க, கொண்டாட்டம் பண்ணுறாங்க, இது எதுக்காக கொண்டாடுறான், இதை கொண்டாடினால் நபியுடைய சிபாரிசு கிடைக்கும், அல்லது நபி வருவார்கள், ஆஜராவார்கள், நமக்கு அல்லாவிடத்தில் பரிந்து செய்வார்கள், அல்லாஹ் இதுக்கெல்லாம் ஒரு மார்க் போடுவான், அதுக்கு தானே அந்த மீலாது கொண்டாடுறாங்க, கொண்டாட்டம் பண்ணுறாங்க. இந்த கொண்டாட்டம் என்பது வந்து எதுக்கு செய்கிறாங்க, மறுமையுடைய நன்மைக்காக செய்கிறார்கள். மறுமையுடைய நன்மைக்காக செய்கிற எந்த ஒரு வணக்கத்தையும் வந்து அல்லாஹ்வும் ரசூலும் தான் தீர்மானிக்கணும். அப்படி ஒன்று மார்க்கத்தில் இருக்குமானால் அல்லாஹ் சொல்லியிருப்பான். அப்போ மார்க்கத்தை லைலத்துல் கத்ரை கொண்டாடுகிறோம், கொண்டாடுகிறோம்னா என்ன அர்த்தம், நின்று விடிய விடிய வணங்குகிறோம், பல காரியங்களை அனுமதிக்கப்பட்ட வணக்கங்கள்லாம் செய்கிறோம். இந்த கொண்டாடலாமா, கொண்டாடலாம், ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வும் ரசூலும் கற்று தந்துட்டாங்க. அப்போ இந்த மறுமைக்காக செய்கிற எந்த ஒரு பெருநாள் கொண்டாடுறோமா இல்லையா, பெருநாள் கொண்டாடலாம்ல, ஏன் கொண்டாடலாம், மறுமை அல்லாட்ட நன்மை கூலி, ஜாலிக்கு மட்டும் பெருநாள் கொண்டாடுறது இல்லை, இதற்கு அல்லாட்ட கூலி இருக்குது என்பதற்காக கொண்டாடுகிறோம். அப்போ மார்க்கத்தில் வந்து மார்க்கத்தின் பெயரால் ஒரு விழா நடத்துவதாக இருந்தால் அதுக்கு குரானில் அனுமதி இருக்கணும், ஹதீஸில் அனுமதி இருக்கணும். அப்படி செஞ்சால் மார்க்கம்ங்கிற பேரில் செஞ்சால், அது இல்லாமல் செஞ்சால் அது விதத்து வழிகேடு, நரகத்தில் கொண்டே சேர்த்துறோம். அம்மார்க்கத்தை சம்மந்தப்படுத்தாமல் சும்மா ஜாலிக்காகன்னு என்ன செய்யணும், ஏதோ ஒரு நாள் நேரு பிறந்த நாள், குழந்தைகள் தினம், ராதாகிருஷ்ண பிறந்த நாள் வந்து ஆசிரியர் தினம்னு சொல்லி என்ன வச்சுருப்பானுவோம். அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குழந்தைகளுடைய எப்படி வளர்க்கணும், குழந்தைகளுடைய மீது எப்படி அன்பு செலுத்தணும் என்பது அன்றைக்கி பேசுவாங்க. இதில் மார்க்கத்துக்கு விஷயம் ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி ஒரு புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க, ஒரு உரை நிகழ்த்துவாங்க, ஸ்வீட்டு கொடுப்பாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க, என்னத்தையாவது செய்வாங்கன்னு வைங்க. இதுகள்லாம் இபாதத்துக்கு, இபாதத்து சம்மந்தப்படுதா, இதில் ஏதாச்சும் வணக்க வழிபாடு சம்மந்தப்படுதா, சுதந்திரம் பெற்ற நாள் என்று சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு மிட்டாய் கொடுப்பாங்க. சுதந்திரம் பெற்ற நாளுங்கிறது நம்ம உலகத்தில் சுதந்திரங்கிற ஒரு ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் தானே, நம்ம அடிமையாக இருந்தோம்ல, அது இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம்ல, அப்படிங்கிறதுக்காகவே அதெல்லாம் கொண்டாடுறாங்கன்னா, இதுகளெல்லாம் வந்து மார்க்கம்ட பேரில் செய்யலை. ஏதாவது மார்க்கம்ட பேரில் செஞ்சால் என்னவாயிரும், அது வந்து கூடாத போயிடும். அப்படி இந்த மாதிரி விழாக்கள் நடத்தினார்கள் என்று சொன்னால் அதை தடை செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் அதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு அந்த மாதிரி டைப்பில் என்ன செய்வாங்க, தப்ளிக் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அப்படி உங்கள் விருப்பப்படிலாம் மார்க்கத்தை சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு சொல்ல சொன்னாங்களா, இதெல்லாம் கூடாது நீங்கள் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த கொண்டாட்டங்களில் மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஆடல் பாடல், கூத்து, கும்பாளம், இசைக்கருவிகள், மோளம், தாளம், வெட்டி, குறவங்குறத்தி டான்ஸு, இப்படி எல்லாம் அந்த அந்த சாதாரண ஒரு குழந்தைகள் தினம்தான். அந்த குழந்தைகள் தினம்னா குழந்தைகளுக்கு மிட்டாயை கொடு, குழந்தைகளுக்கு சில ட்ரெஸ்ஸை போடு, அல்ல குழந்தைகளுக்கு சில சில அறிவுரைகளை சொல்லு, விளையாட்டு போட்டியை நடத்து குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறது, அந்த அன்னைக்கின்னு குறவங்குறத்தி டான்ஸு, டான்ஸு, மியூசிக் எல்லாம் போட்டு செஞ்சாங்கன்னு வைங்க, அது கலந்துருந்துச்சின்னு சொன்னால் அது கூடாது தானே. கல்யாணத்தில் நம்மோட அனுமதிக்கப்பட்ட கல்யாணத்தில் அது செஞ்சாலும் கூடாது தானே. அப்போ விழாக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அம்சங்கள் இருக்குது. இதை சொன்ன உடனே பாருங்கள், விழா விழாவெல்லாம் கொண்டாடலாம்னு புதுசாக சொல்லிட்டாங்கன்னு இந்த செலப்புகள்லாம் கொதிச்சிக்கிட்டு வருவாங்க. அதுக்காகவே இந்த செலப்புடைய உசைமீன்கிற ஃபத்வாவே சொல்கிறேன், அவர் ஃபத்வா கொடுத்துருக்கார். என்னது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மலா ஹரஜபிஹி, இதில் எந்த ஒரு பிழையும் கிடையாது. என்ன 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 நாச எஃபால் உணகாதா லாபி கஸ்தில் இபாதத்தி, மக்கள் இதை வணக்கம் என்று செய்வது கிடையாது, இபாதத்துங்கிற நோக்கத்தில் வந்து செய்வது கிடையாது. உலம் எத்திராலா பாலிகி மன்னம் எஃபால் உணகாதா தகருபன் இழந்தான், அவங்களுடைய மனசில் இது அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று தோன்றுவது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலாக்கினும் எஃபால் உணதா அழிக்க ஃபரகம சுரூரான், இதை ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காகத்தான் செய்கிறார்கள். அதனால் லா பாசபி ஹாதியில் ஹஃபலாத், இந்த மாதிரி விழாக்களில் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இது எதுக்கு சொல்கிறேன்னு ஒரு ஆதாரத்தை சொல்லலை. இந்த செலபிகள்லாம் கிளம்பிட்டு வருவாங்க, நான் என்ன சொன்னாலும் சொல்கிறதுக்கு ஆளுக்கு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மதிக்கக்கூடிய உங்களுடைய பெரிய முஃப்தியாக போய் இருக்கக்கூடிய அவர் நினைஞ்சிருக்காரு சொல்லியிருக்கிறார் என்பது ஆதாரத்துக்குள்ள. அதனால் வந்து விழாக்களில் வந்து நம்ம மார்க்கம்னு சொல்லுவதில் மட்டும்தான் நமக்கு இருக்குது, மற்றதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் பெரிய ஃப்ராடாக அனுமதித்து வச்சுருக்கிறான். தடை செய்யப்பட்டது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து அதை விட்டு ஒதுங்கிக்கிறங்க. அப்படி இல்லாததெல்லாம் வந்து அல்லாஹ் அனுமதித்ததை ஹராமாக்குறவன் யாருன்னு எல்லாம் கேட்குறான்.
அல்லாஹ் ஒன்று தையபாத்தி மகள் மகள்னா அல்லாஹ் சொல்கிறான்ல, லா துஹர்ரிமோ தையபாத்தி மகளல், அல்லாஹ் ஹலாலாக்கணும் ஒன்று நீங்கள் ஹராமாக்கிறாதீங்க அப்படின்னு. அந்த ஹராமாக்குறது அதிகாரம் நம்மள்கிட்ட கிடையாது, அதை யாவத்தில் வச்சுக்கணும்.